ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, மருத்துவ கல்வித்துறை, அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வித்துறை தூத்துக்குடியிலேருந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு தூத்துக்குடி மருத்துவ கல்லூரி மெடிக்கல் காலேஜுக்கு வந்து காலியாக உள்ள சமையலர் மற்றும் சலவையாளர் அப்படின்னு சொல்லி டோபி குக்கு, அதுக்கான ரெக்யூர்மெண்ட் தான் நம்ம வந்து இந்த இதில் பார்க்குறோம். சமையலருக்கு வந்து எத்தனை பணியிடங்கள்னால் 5 இருக்குது. சலவையாளர் டோபிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும் வந்து எழுத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓசியாக இருந்தால் 32, மாற்றுத்திறனாக இருந்தால் 42 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அந்தந்த கேட்டகரி வைஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடுங்க, எலிஜிபிளானவங்களுக்கு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்றைக்குள்ளே நீங்கள் அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 39:30 நீங்கள் வந்து அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வந்து ஊதிய நிலை வந்து தொகுப்பாகவே வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. 15,700 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், 58,000 வரைக்கும் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன சுழற்சி முறை வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு இதுக்கும் காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து சமையலர் காலிப்பிடங்கள் 5, சலவையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க 6. அவங்களுக்கு அந்தந்த கேட்டகரிஸ் வயசில் உள்ளவங்க ஃபிட்டானவங்க அப்ளை பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? அதர் கேட்டகரி வந்து அப்ளை பண்ண வேண்டாம், அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கான வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து தூத்துக்குடி NIC.in வெப்சைட்டில் போயிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி தூத்துக்குடி NIC-லேருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். விண்ணப்பத்தை நேர்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ மூலமாக அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, அப்ளை பண்ணிடுங்க. ஜாப் பிடிச்சிருந்துன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். இங்கே தான் நீங்கள் வந்து அமுச்சு வைக்க போகிறீங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறான், சரிங்களா? முதல்வர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை கல்லூரி தூத்துக்குடி, இதுக்கு வந்து நீங்கள் அமுச்சு வச்சுருங்க. 30:30 இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம்.